கோடை காலத்தில் மழை வரணுமா, வர வெப்பமா? ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ரொம்ப கோடை காலமாக இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு மெனு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்னென்று நீங்களும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்குறேன். வெள்ளரிக்காய் முதல்ல தோலை நீக்கிடுவோம். உங்கள் இடத்துல எப்படி இருக்குது? சம்மர் டைமா, ரொம்ப ஹாட்டாக இருக்கா? இங்கே வந்து இந்த கொஞ்ச நாளாக வந்து மழை இல்லை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் வெள்ளரிக்காய் வந்து சம்மர் டைமுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல ஒரு சிறந்த வெஜ்ஜா. அது நம்ம வெஜ்ஜு தானே, வெஜ்ஜு தானே அனிஷா? வெஜ்ஜு தான், வெஜ்ஜு தான். அப்போ என்ன ஃபுட்டு நான் சொல்ல முடியும்? ஓகே, இதை முதல்ல வந்து தோல் நீக்கியாச்சு. அழகாக தோலை நீக்கிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோமே. முதல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம். இதுக்கு சின்ன வெள்ளரிக்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆனால் சின்ன வெள்ளரிக்காய் இங்கே வந்து கிடைக்கல. ஊரில் இந்தியாவில் கிடைக்கும், அது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக, ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் வந்து கொஞ்சம் சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதை எடுத்து கட் பண்ணதெல்லாம் ஒரு பவுலில் போட்டுருவோம். ஓகே, அந்த வெறும் வெள்ளரிக்காயை மட்டும் வச்சு கூட இது ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்குறேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேணாம், ஒரு ஓரளவுக்கு ஒரு வட்டமாக நறுக்கிட்டு ஒரு 3 சைடில் கட் பண்ணலாம், 3 பீஸாக. அப்புறம் வெள்ளரிக்காய் காணாமல் போயிடும். ஆமாம் தானே? அடுத்தது நம்ம ஆப்பிள் எடுக்கிறோம். இது வந்து க்ரீன் ஆப்பிள், அதாவது பச்சை ஆப்பிளும் எடுக்கலாம், இல்லாட்டா அந்த மாதிரி சோப்பு ஆப்பிளும் எடுக்கலாம். நான் சோப்பு ஆப்பிள் எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து டயட்ரிஷியன் போட போகிறது இல்லையில, இப்போ நம்ம சம்மருக்கு தானே எடுக்க போகிறோம். ஸோ எந்த ஆப்பிளும் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் டயட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பச்சை ஆப்பிள் யூஸ் பண்ணுங்கள், அப்படியே உடம்பு குறைச்ச மாதிரியும் ஆயிரும். அந்த இந்த உள் சைடெலாம் கொஞ்சம் கட் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதையும் சின்னதாக, இதுக்கு வந்து தோல் நீக்க தேவையில்லை, தோல் நீக்கலாம் நீக்கலாம், நீக்கட்டாலும் பரவாயில்ல. இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஓகே, ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு, அதில் போட்டுருவோம். இப்போ இதோட சேர்த்து இன்னும் ஒரு ஒரு பொருள் போட போகிறோம். இது வந்து அதெல்லாம் பேரிச்சம்பழம். இது வந்து உள்ளுக்கு சீட்ஸ்லாம் எடுத்து ஆல்ரெடி இப்படியே இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக போட்டுக்கிறலாம் இதையும். இது ஒரு சத்துள்ள வைட்டமினா ப்ரோட்டீன், அது ப்ரோட்டீன் இல்லை வைட்டமின் தானே? ஏதோ அந்த இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது போட்டிருக்குது. ஓகே, இதையும் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒரு குளுமையான இன்க்ரீடியன்ஸு வித்து ஒரு சத்தான இன்க்ரீடியன்ஸு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டுக்கிடுறோம். இப்போ வந்து யூஸ்வலாக கோடை காலத்தில் வந்து சில பேருக்கு சாப்பிட தோணாது, ஏண்டா ரொம்ப வெக்கையாக இருக்கும்ல, சில பேர் சாப்பிட கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், நல்ல ஒரு சத்தான சாப்பாடு கூட. ஓகே, இவ்வளோதான் நான் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதோட சேர்த்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொன்னால் யோகட், அதாவது தயிர். இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து அளவு இல்லை, நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்டு எவ்வளவு வெஜ் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு மேட்சாக வந்து இது எடுக்கணும். இ
இப்போ இதோட சேர்த்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும் இது டேஸ்ட்டுக்கு. இனிப்பு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து உப்பு சேர்க்குறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஓகே, நல்லா அந்த யோகட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது. இது இங்கே மலேசியாவில் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது ஆல்ரெடி செஞ்சு விற்பாங்க. ஆனால் நம்ம கிராம் கணக்கில் எடுத்து அதை நிறுத்து வாங்கணும். அதை நார்மல் ஃப்ரூட் கடைலாம் அந்த மாதிரி கிடைக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும். அங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து முன்ன காட்டினா ஒரு சின்ன டப்பா அந்த மாதிரி இல்லை பிளாஸ்டிக் அந்த மாதிரி எடுத்து நிறுத்து கொடுப்பாங்க. 100 கிராமு 200 கிராமு அந்த மாதிரின்னு ஒரு விலை வச்சு சூப்பராக இருக்கும். ஆனால் விலை ரொம்ப ஜாஸ்தி. இது நம்மளாக சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு, ஏன்னா சாப்பிடணும் போல தோணுதில்ல. லஞ்சுக்கு முன்ன, அதாவது ஏறக்குறைய லஞ்சு 12:30 சொன்னால் ஒரு 11 போல் காலையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்திக்கு ரொம்ப நல்ல ஒரு சாலட். இது கோடை காலத்தில் மழை வரணுமா, வர வெப்பமா, ரொட்டடாயி வர வச்சாச்சு. கோடை காலத்தில் வந்து நம்ம மழை வர வைக்க முடியாது, அது நம்மளால் முடியாது. இந்த மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குற ஃப்ரூட் சாலட்டு இல்லை வெஜ்ஜு சாலட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் கோடை காலத்தில் வந்து மழை வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். அதாவது மழை வந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா அப்படியே குளிராக நல்லா அப்படியே கூல் அழகாக இருக்குது அப்படியே ஒரு இதமாக அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஃப்ரூட்டு இது அது என்னது சொல்லுவாங்க, தயிரில் யோகர்ட்டில் போட்டு சாப்பிட்டா அந்த யோகர்ட்டோட குளுமை வந்து நமக்கு வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன் வந்து மழை காலத்தில், மழை காலத்துலேயும் சொல்கிறேன் தலகுலாக சொல்கிறேன், கோடை காலத்தில் வந்து மழை வர வைப்போமா அப்படின்ட்டு. வைக்க முடியுமா, முடியாது தானே, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்ல, ஈஸி தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதுவரை சாப்பிட முடியாது, கொஞ்சம் நேரம் தான் சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.